ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் வணக்கம் வணக்கம். வெல்கம் டு எஸ்கேவி சேனல். இன்னைக்கு நம்ம கொரோனா வைரஸ் ஒழிப்புக்காக நம்ம முன்னெச்சரிக்கையாக என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பார்க்குறோம். நிறைய பேர் கொரோனாவை மீறி எல்லா காவல்துறை காலில் விழுந்தோம், கையெடுத்து கும்பிட்டோம், கேட்டுட்டு இருக்காங்க. அப்பயும் நம்ம எல்லாம் வெளியில் சுற்றிக்கிட்டு தான் இருக்கோம். சரி, நம்ம ஃபஸ்ட்டு முதல்ல வந்து கை கழுவுறதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு கையை அமைச்சிக்கோங்க. சோப், சின்ன சோப் இருந்தால் கூட போதும், இல்லை ஹேண்ட் வாஷ் இருந்தாலும் ஓகே தான். இந்த சோப் எடுத்துக்கோங்க. சோப்பில் நல்லா நுர வர்ற அளவுக்கு கொண்டு போங்க. கையை நல்லா தேய்ங்க. இங்கே பாருங்கள், இப்படி நல்லா வாஷ் பண்ணுங்க. நகத்துலலாம் அழுக்கு இருக்கக்கூடாது. நகத்தை நல்லா ஒட்ட வெட்டிக்கிங்க. நல்லா ஃபோம் வர்ற மாதிரி பண்ணுங்க. ஃபஸ்ட்டு வர்றது ஃபோம் நல்லா வரும். அந்த லைட்டாக அந்த ஆயில் பிரிண்ட் மாதிரி ஒன்று, ஆயில் உள்ளே லைட்டாக வர்ற மாதிரி இருக்கும். இந்த பாருங்கள், இப்படிலாம் தேய்க்கணும். இந்த மணிக்கட்டெல்லாம் எப்போவுமே தேய்க்கணும். ஏன்னா வேர்வை நிற்கிற இடமும் அழுக்கு நிற்கிற இடமும் அது தான். இந்த கட்டை வந்து ஒரு வாஷ் பண்ணிக்கிங்க. மீதி இப்படி இந்த பக்கம் பாருங்கள், இது மாதிரி சுரிஞ்ச வாட்டில் நல்லா தேய்ச்சி விடுங்க. நல்லா பேக் சைடும் இந்த பேக் சைடும் தேய்ங்க. நல்லா ஃபோம் இருக்கு பாருங்கள், நுரம் நிறைய இருக்குது. சோப் வாங்கும்போது நீங்கள் டிஎஃப்எம் 78% இருக்கிற மாதிரி வாங்கிக்கிங்க. அதுதான் நுரம் நிறைய கொடுக்கும். ஹேண்ட் வாஷ் வாங்கினதுனால ஹேண்ட் வாஷ் வாங்கிக்கிங்க. ரெண்டு மூணு கம்பெனிஸ் வருது. நல்லா ஃபார்ம் பண்ணிவிட்டு நல்லத்து சொரிஞ்சு தேய்ச்சிங்க. 20 seconds தேய்ச்சா போதும். ஏன்னா இதை பாருங்கள், 20 seconds நம்ம தேய்க்கும் போது அந்த நம்ம அரை முறையமாக அந்த சோப்பு கழுவுனோம்னா வழுக்கு வழுக்குன்னு இருக்கும். இப்போ பாருங்கள், அப்படியே ஸ்டக் ஆகுது. அது தடுத்து தடுத்து போகிற மாதிரி வரும் கை. இதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். இப்படி தான் அந்த ஹேண்ட் வாஷ் பண்ணுவோம். அதனால அந்த காலத்துலலாம் நம்ம வெளியில் போகும்போது, வீட்டுக்குள்ளே வரும்போது சின்ன பாத்திரத்தில் தண்ணி வச்சுருப்பாங்க, இல்லாட்டினா வெளியிலே பாத்ரூம் இருக்கும். இப்போ நிறைய வீடுகளில் வந்து உள்பக்கம் பாத்ரூம் ஆயிடுச்சு. அதனால் கை கழுவுறது, கால் கழுவுறதுலாம் உள்ளே வந்து கழுவுற மாதிரி இருக்குது. அந்த காலத்தில் எல்லாம் வெளியிலே கழுவிட்டு தான் வீட்டுக்குள்ளேயே நுழைவோம். அப்படி இருந்தது. சரி, கொஞ்சம் பாருங்கள், இது மாதிரி கொஞ்சம் கையை வாஷ் பண்ணிக்கிங்க. 144 போட்டிருக்காங்க, வெளியில் போக முடியாது. வீட்டுக்குள்ளேயே முடிஞ்ச வரையும் இருங்க, இருக்க ட்ரை பண்ணுங்க. உங்களுடைய நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த வீட்டுக்குள்ளேயே நிறைய வேலைகள் இருக்குது. ஆண்களுக்கும் செய்யலாம், இந்த கதவுங்களுக்கெல்லாம் அந்த எண்ணெய் வைக்கலாம், இல்லை நிறைய வேலை இருக்குது, கிரில்லெல்லாம் துடைக்கலாம், நிறைய வேலை செய்யலாம். வீட்டுக்குள்ளேயே நீங்கள் யோசிச்சிங்கன்னா உங்களுக்கே கொஞ்சம் கொஞ்சம் வேலையாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்கள் அந்த ஐடியா படி நீங்கள் வேலை செய்யலாம். வீட்டுக்கும் இருந்த மாதிரி இருக்கும். நல்லா உங்களுடைய உடம்பு சோம்பேறித்தனமாகாமல் ரெஸ்ட் எடுத்த மாதிரியே இருக்கும். காலையில் யோகா பண்ணுங்கள், இல்லை 8 steps போட்டு வாக்கிங் பண்ணுங்கள். அப்புறம் சாப்பிடுங்க, கொஞ்ச நேரம் டிவி பாருங்கள். ஒவ்வொரு நாளும் கொரோனா இரட்டிப்பாய் கொண்டு இருக்கிறது. உலகம் முழுவதும் 1000 உயிர்களை பலி கொண்டு உள்ளது. தயவு செய்து வெளியே வராதீர்கள். நாமெல்லாம் இந்நாட்டு மன்னர்கள். கொரோனா கிருமி 7 வகையாக காணப்படுகிறது. அது இந்தியாவில் மிக மெல்லிய நிலையிலே தான் இருக்கிறது. இதுவரை இந்தியாவிற்கு, வெளிநாட்டிலிருந்து இந்தியாவிற்கு வந்தவர்களுக்கு மட்டுமே கொரோனா இருக்கிறது. இந்தியாவில் இருப்பவர்களுக்கு இதுவரை இல்லை. ஆனால் வந்தவர்கள் மற்றவர்களை தொற்று பரப்பி விடாமல் இருக்க வேண்டும். ஏனெனில் இந்தியாவின் மக்கள் நெருக்கமாக வாழ்கின்றார்கள். கொரோனா இதுவரை வல்லரசு நாடுகளையே தாக்கியுள்ளது. 3rd வாரம், 4th வாரம் இந்த காய்ச்சலின் பரவும் தன்மை அதிகரிக்கும் என கூறப்படுகிறது.